press the bell icon on the YouTube app and never miss another update. அங்கெங்கெலாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருள் வெளியை படைத்தார், அதில் ஒளியை படைத்தார், உலகை படைத்தார், பல கோடி உயிர்களை படைத்தார், மனிதனையும் படைத்தார். எல்லா உயிர்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சட்டம் வகுத்தார். ஆனால் மனிதன் ஒருவன் மட்டும் தன் இச்சைப்படி வாழ விரும்புகிறான். முடிவில் நடப்பதென்னவோ ஆண்டவன் கட்டளைப்படியே. தெய்வமே, என்றும் என் தாய்நாட்டில் கல்வி பெருக வேண்டும், கலை வளர வேண்டும், செல்வம் செழிக்க வேண்டும். The path of beauty is the way to glory. கடமையே வெற்றிக்கு வழி, கடமையே வெற்றிக்கு வழி. And now to work. உள்ளே வசிப்பவனின் பண்புக்கு வெளிக்கடும் ஒரு விளக்கம் அல்லவா? வாட் எ ஷேம். செய்வன திருந்தச்சை. Thank you.
மார்னிங் சார். குட் மார்னிங் டிரைவர். சார், யாருப்பா இந்த ஆளு? இவர் ரோட கிராஸ் பண்றதுக்காக கான்ஸ்டபிள் டிராபிக்கே நிறுத்திட்டானே. இவர் தாங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன். ரொம்ப ஒழுக்க நிறைஞ்சவர், ஊர்ல ரொம்ப நல்ல பேர், அதோட வீர பிரம்மச்சாரிங்க இவரு. ஓ, ஐ சீ. ராம் ராம் கிருஷ்ணன் ஜி. ராம் ராம். ராம் ராம். அரே பெருமாள், என்னையா தூங்குற? என்னங்க போராளி? கிருஷ்ணன் ஜி, நம்ம கடப்பக்கம் போனா மணி 9:30, கடையாத்துல 9:30 ஆகுது, திருப்பி வாங்கியா 9:30? ஆமாங்க, அவரு எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப கலெக்டுங்க. அவரு எனக்கு ரொம்ப நாளா தெரியுமே. கிராமத்துல அவங்க பக்கத்து வீடு தானே எங்க வீடு. அவங்க அம்மா என்னையும் ஒரு புள்ள மாதிரியே தான் நடத்துவாங்க. அவரு அவங்க அம்மாவை பார்க்க வர்றது கூட மாசில ஒரு நாள் தான் வருவாரு, மறுநாள் தானு போயிடுவாரு. மஞ்சளா 30, 5 அது போதும்போ. மசாலா 7. மசாலா இல்லடா, மாலா. ஓ, மாலாவா? விமலா வந்து சைபர்ரா. சித்தி ஒண்ணுடா, ஒண்ணு ஒண்ணு போடுறா பாவம். ரன்னு போடுறா. மாலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சரி கொஞ்சம் சரி, கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கிறேன். வாங்கிடா வாங்கிடா. வாங்கிட்டேன். சித்தி என்ன ஆச்சு? ஒரு ஒரு போர் போர் பிக்சரா இல்ல பை வச்சுக்கோ. என்னடா மாத்திரை இது? இரு இரு இரு. என்னப்பா? ஒண்ணும் புரியலடா, ஒண்ணும் தெரியல. தெரியலையா? என்னடா கொடுமை. கண்ணு கொஞ்சம் திறடா. ப்ரொஃபசர் வரடா, ப்ரொஃபசர் கிருஷ்ணன் வரடா. குட் மார்னிங். குட் மார்னிங் குர்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். 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 குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நான்சென்ஸ். நான்தான் மார்க் போடணும், அவங்க எப்படி மார்க் போடலாம்? சார், பரீட்சைக்கு போட மார்க் இல்ல சார். பரீட்சைக்கு தான் மார்க் போடுவாங்க, வேற எதுக்காக? இல்ல சார், நாங்க வர்றப்ப போறப்போ எங்க அழகுக்கு மார்க் போட்டு கெண்டல் பண்றாங்க சார். கவனிக்கப்படும். குட் மார்னிங் மணிக்கம். இன்னைக்கு காலையில 9:30 காலேஜ் வாசல்ல நம்ம மாணவர்கள் யாராரு நின்றுட்டு இருந்தாங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். தினம் யாராரு நிப்பாங்கிறது அவர் தெரியுமா? சித்தி பாபும் அவர் கூட்டாளிகளும் தான் சார் நின்றுட்டு இருப்பாங்க. ஓ, அவங்களெல்லாம் நான் வர சொன்னேன்னு சொல்லு. எஸ் சார். தேர்ட்டி பர்சன்ட் 10% அழக கொஞ்சம் கூட ரசிக்க தெரியல சார். இதுக்கு போய் 10% கொடுத்தா நானா இருந்தா 60% கொடுப்பேன் சார். 60? நோ, நானா இருந்தா 70% கொடுப்பேன் சார். 70 கொடுப்பீங்களா? வெரி குட். காலையில காலேஜுக்கு முன்னால நின்னு மாணவிகளுக்கெல்லாம் மார்க் போட்டது நீ தானே? உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். ஒத்துக்க சார். இந்த அழக எப்படி சார் ரசிக்காம இருக்கிறது? காலேஜுக்கு படிக்க வர்றியா, அழக ரசிக்க வர்றியா? படிச்சு பட்டம் பெற்று நாட்டுக்கு வீட்டுக்கு பெருமை தேட வேண்டிய பருவத்துல இப்படி கேவலமா நடந்துக்கிறது உனக்கே வெக்கமா இல்ல? நான் ஒண்ணுமே செய்யல சார், அவங்கள தொடக்கூட இல்ல சார். தூரத்துல இருந்தே நான் மார்க் போட்டேன் சார். ரிமம்பர் திஸ். இனிமே உன்னை பத்தி அது மாதிரி கேள்விப்பட்ட பிரின்சிபல் கிட்ட சொல்லி இமீடியட்டா காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பீ கேர்ஃபுல். ராமோ வாய்க்கு. நீ கூட அவங்க கூட சேர்ந்துட்ட. நீயாவது மாணவர்களுக்கு ஒரு உதாரணமா இருப்பேன்னு நினைச்சு நான் எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் சந்தோஷத்தை கெடுத்துட்டியப்பா. ராமு, உன்னை நான் முதல் முதல்ல சந்திக்கிறப்ப நீ எந்த நிலைமையில இருந்தேங்கிறத மறந்துட்டியா? Four and seven years ago,
அப்ரஹாம் லிங்கன் படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு நாட்டுக்கு தலைவரானார் சார். அது போல நானும் முயற்சி செய்தா ஓரளவுக்காவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாதுன்னு தான் சார். ஏன்பா படிப்புல இவ்வளவு ஆசை இருக்கிற பையன் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிச்சாய்னா? நான் தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை சார். நான் வாங்குற 10 ரூபாய் சம்பளத்துல எப்படி சார் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க முடியும்? அப்படின்னா நீ படிச்சு பெரிய மேதையாகணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? ஆமா சார், அந்த ஒரு ஆசையில தான் சார் நான் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு விளக்கு 1000 விளக்குகளை ஏற்றி வைக்க முடியும், அதனால் அந்த ஒரு விளக்கின் ஒளி குறைந்து விடாது. என்ன சார் சொல்றீங்க? தம்பி, நான் உனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறேன், படிக்கிறியா? ஓ, படிக்கிறேன் சார், நல்லா படிக்கிறேன். வெரி குட், உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், வாயா கூட. உன் லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தானே உனக்கு காலேஜ்லயும் ஹாஸ்டல்லையும் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தேன். நீ படிச்சு பெரிய மேதையாவேன்னு ஆசைப்பட்டேன். இப்படி மாறுவேன்னு நான் கனவு கூட காணல. I'm sorry. சார், தவறு செஞ்சவன் நான் தானே சார். நீங்க ஏன் சார் அழறீங்க? தம்பி தவறு செய்யறப்ப அண்ணன் எப்படி அழாம இருக்க முடியும்? அத போலதான் மாணவனும் ப்ரொஃபசர். இத்தங்கோ சார், இனிமே கனவில் இருந்து நான் தவற மாட்டேன் சார். நீங்க கண் கலங்குறபடி நான் நடந்துக்கவே மாட்டேன். அந்த கூட்டருக்கு பக்கம் கூட இனிமே நான் போக மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க. கிளாஸ் தத்துவங்களை பத்தி நேற்று உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸின் பெருமைகளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு மாணவன் திருட்டுத்தனமாக வகுப்பிற்குள் நுழைவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். இல்லையா சிட்டி? ஆமா சார். வகுப்புக்கு தாமதமாக வந்தது முதல் குற்றம், அனுமதி இல்லாமல் வந்து உட்கார்ந்தது இரண்டாவது குற்றம். போகட்டும், மன்னித்து விடுகிறேன். சிட்டி, ஆண்டவன் மனிதனுக்கு 2 கண்களையும் 2 காதுகளையும் கொடுத்திருக்கிறான்.
ஆனால் ஒரே ஒரு வாயை மட்டும் கொடுத்திருக்கிறானே, அதற்கு சாக்ரட்டீஸினுடைய விளக்கம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? சாக்ரட்டீஸுக்கு விஷம் கொடுத்தவர்கள் கூட செய்ய முடியாத தீமையை உன் விளக்கம் செய்துவிடும் போல் இருக்கிறது. இரண்டு காதுகளால் நல்ல விஷயங்களை அதிகம் கேட்க வேண்டும், இரண்டு கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும், ஆனால் அதிகம் பேசக்கூடாது. அதற்காகத்தான் ஒரு வாய் கொடுத்திருக்கிறான். கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளாதவன் யாருக்கும் கட்டளையிட முடியாது. இவர்களை பற்றிய வியாசத்தை ராமு மிக மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவருக்கு 180 மார்க் கொடுத்திருக்க. எல்லா மாணவர்களும் அவரை போலவே படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதோ ஒரு விசித்திரமான விடைத்தாள். இது யாருடையது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். மிஸ்டர் சிட்டி, சிட்டி, கிளியோபட்டாவை பற்றி எழுத உனக்கு ஒரு வார்த்தை கூடவா கிடைக்கவில்லை சார்? 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் கிளியோபட்டா படம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல சார். அதுல எலிசபெத் டெய்லர் கிளியோபட்டா வாய்ப்பு இருக்க சார். சோ பியூட்டிஃபுல் சார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வியாசம் எழுதுறேன். அப்புறம் பாருங்க சார், 100 வந்து 150 கொடுப்பீங்க சார் நீங்க. சரி, நெக்ஸ்ட் ராதா. நான் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாகவே எல்லாம் எழுதியிருக்கிறார். வெனி வெதி வெக்கி கேம் சா காங்கர் வந்தான் பார்த்தான் வென்றான். இந்த வெனி வெதி வெக்கி என்ற மூன்று வார்த்தைகளும் ஜூலியஸ் சீசரை குறிப்பதாகும். ஜூலியஸ் சீசர் ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்தார் பார்த்தார் வென்றார். ஆகவே ஜூலியஸ் சீசருக்காக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டனிக்கு உபயோகப்படுத்துவது பொருத்தமே இல்லை. அதுவும் காதலுக்கு உபயோகப்படுத்துவது மிக மிக தவறாகும். காதலும் ஒரு சாம்ராஜ்யம் தான் சார். யோ சிடம், ஆண்டனி கடமை பாதையில் செல்லாமல் காதல் பாதையில் சென்று தன்னையும் அழித்துக் கொண்டான். தன் காதலை அழிவதற்கும் காரணமானான். அதை சொல்வதை விடுத்து கிளியோபட்ராவின் காதலை புகழ்ந்து எழுதியிருக்கிறாயே. காதலை புகழ்ந்து எழுதுவது தவறா சார்? டெஃபினட்லி. காதல் கண்ணீருக்கு வழிகாட்டும், கடமை வெற்றிக்கு வழிகாட்டும். நாகரிகத்தை வளர்த்தது கடமை உணர்ச்சி, நல்லவர்களை அழித்தது காதல் உணர்ச்சி. காதல் பொல்லாதது, தோல்விக்கு வழிகாட்டுவது. காதல் தேவையற்றது. ரோமியோ ஜூலியட் என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். ஆண்டனி கிளியோபாட்ரா என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். அம்பிகாபதி அமராவதி என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். வாழ வேண்டிய நீங்கள் இதை மறக்கவே கூடாது. That's all for the day. செட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் கோச்சுக்கிட்டேன் வருத்தப்படலையா? என்ன திட்டிருக்கலாம் சார், அதுக்கு வருத்தப்பட மாட்டேன். அடிச்சிருக்கலாம். காதலை நீங்க ரொம்ப கேவலமா பேசிட்டீங்க சார். You made me unhappy. I'm sorry about it. யோ என்ன பெருமாள், சௌக்கியமா? ஏதோ உங்க தயவுனால சௌக்கியமா இருக்கணுங்க. பெருமாளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? என் கையால கோடி வச்சு வாங்கி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப நான் வர்றேனுங்க. மாசத்துக்கு ஒரு முறை அம்மாவும் பிள்ளையும் சந்திக்கிறீங்க, பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கும். அம்மா வர்றேம்மா. குட் பல்லம்மா. அம்மா, போன தடவை நான் வந்தப்பவே ரொம்ப குளிரா இருக்குன்னு சொன்னீங்க. உனக்காக ஒரு காஷ்மீர் ஷால் வாங்கி வந்திருக்கேன் பா. எனக்கு எதுக்கப்பா இதெல்லாம், ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. இருக்கட்டுமே, நீ ப்ரொஃபசர் கிருஷ்ணனுடைய தாயாருமா? முத்த பெத்தெடுத்தாலும் சிப்பி சிப்பி தானப்பா. அம்மா, உலகம் சிப்பியை விட முத்த அதிகமா மதிக்கலாம், ஆனா அந்த முத்துக்கு தாம்மா தெரியும் சிப்பியினுடைய பெருமை. நீ பெரிய ப்ரொஃபசர், உங்ககிட்ட பேச முடியுமா? இந்தாம்மா சம்பளம். என்னப்பா காலையே பாக்குற? அம்மா, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார், சொர்க்கம் உன் தாயின் பாதத்துல தான் இருக்கு. அதைத்தான் பார்த்துட்டு இந்தாப்பா இது செலவுக்கு வச்சிருக்க.
300 ரூபாய் இருக்கு, 200 போதும். எல்லா விஷயத்திலையும் உன்ன பார்த்தா எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துலதான் அவன் பிடிவாதத்தை விட மாட்டேங்கிற. என்னம்மா கோமதியை எத்தனை நாளைக்குடா நான் கட்டி காக்க முடியும்? என்னம்மா இப்படி சொல்ற? எங்க அக்கா பொண்ணை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. நீ பேசாம கூடிய சீக்கிரம் நல்ல பையனா பார்த்து கோமதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாமே. என்னடா சொல்ற? கோமதிய வேற இடத்துல கட்டி கொடுக்க போறியா? உனக்காகவே வளர்ந்து வர்ற முறமாம நீ தான் அவளை கட்டிக்கணும். நானா? எனக்கு கல்யாணமா? What is this? நான் இந்த ஆயுசு பூரா பிரம்மச்சாரியா இருந்து என்னுடைய கல்லூரிக்காகவும் என்னுடைய மாணவர்களுக்காகவும் உழைக்க போறேம்மா. அதுதான் என்னுடைய லட்சியம். லட்சியமா? லட்சியம் ரொம்ப நல்லா இருக்குடா. நீ மேல்நாடு வரைக்கும் போய் படிச்சது யாருடைய பணம்? உங்க அக்கா பணம், கோமதியினுடைய அம்மா பணம். அவளுக்கு துரோகம் செய்யறதா உன்னுடைய லட்சியம்? பாவம் அந்த தாய் இல்லாத பொண்ணு சதா உன்னையே நினைச்சு கண்ணீர் செஞ்சுக்கிட்டு இருக்கா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. கட்டழகு கதை சொல்ல சொல்ல பக்கம் பக்கம் வருவார் என்ன சொல்லையா? என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா? கட்டழகு துள்ளத்துள்ள காதல் கதை சொல்ல சொல்ல பக்கம் பக்கம் வருவார் என்ன சொல்லையா? என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா? நெய்மணக்கும் கூந்தலுக்கு நீல மலர் வாங்கி வந்தேன். வாங்கி வந்த மலர்களிலே வண்டு வந்து மோதுதம்மா. தொட்டு தொட்டு பேசையிலே சொர்க்கமே தோன்றுதையா? பட்ட இடம் அத்தனையும் பனி போல் குளிருதையா? கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. வாழைப்பூ கைகளுக்கு வளையல்கள் வாங்கி வந்தேன். வாங்கி வந்து சூடிவிட்டேன். தாங்கிக் கொள்ள நான் வரவா? சொன்ன மொழி கேட்டிருப்பேன். அழகை பார்த்திருப்பேன். கண்டிருந்து காத்திருப்பேன். உலகம் பார்த்திருப்பேன். சொன்ன மொழி கேட்டிருப்பேன். அழகை பார்த்திருப்பேன். கண்டிருந்து காத்திருப்பேன். இரவிலே உலகம் பார்த்திருப்பேன். இரவிலே கோமதி, உன் மாமா அவர் நம் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளுவாரா? அவர் எப்படிப்பட்டவர்? நான் அவரை எப்போது சந்திக்கலாம்? அவர் என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை. அவரை நீங்கள் பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். ரொம்ப நல்லவர். என் விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே செய்ய மாட்டார். காலம் வரும்போது உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறேன். கோமதி, இருட்டுவதற்கு முன்னே ஊருக்கு போக வேண்டாமா? நீங்கள் என் அருகில் இருக்கும்போது இருட்டும் வருமா?
Don't worry, my friend. You can sleep here. Sleep well. Don't make noise. Oh, உனக்கு இந்த பாஷை தெரியாதோ? ஆமா, உனக்கு நன்றிங்கிற பாஷையை தவிர வேற எதுவுமே தெரியாது. Good morning, sir. Sir, good morning. Good morning, Mr. Krishnan. Please be seated. Thank you. ரொம்ப ஒரிடா இருக்கீங்க போல இருக்க. என்ன சமாச்சாரம்? ஓ, நத்திங் நத்திங். நம்ம காலேஜ் மாணவர்கள் ராத்திரி வேளையில பெண்கள் ஹாஸ்டல்ல சுவரேறி குதிச்சு கலாட்டா பண்றாங்க. இதுக்கெல்லாம் ரிங் லீடர் இந்த சிட்டி பாபு தான். அப்படின்னு பெண்கள் ஹாஸ்டல் வார்டன் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்களா? இல்ல மிஸ்டர் கிருஷ்ணன், அவங்களே ரிப்போர்ட் செய்தா நிலைமை இன்னும் மோசமாயிடுமே பயந்து மிஸ்டர் மணிகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன மிஸ்டர் கிருஷ்ணன், வேற என்ன சொல்றது மிஸ்டர் மணி? நம்ம மாணவர்கள் மேல இது மாதிரி அபாண்டமா ரிப்போர்ட் கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படி நடக்குது சார், சிட்டி பாபு கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க தண்டனை கொடுக்கணும். எதுக்காக மிஸ்டர் மணி தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க? தவறு செய்யாத மாணவனை கூப்பிட்டு தண்டிச்சீங்கன்னா அவன் மேற்கொண்டு பல தவறுகளை செய்ய துணிஞ்சிடுவான். நம்ம காலேஜ் மாணவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல சார். எனக்கு சிட்டி பாபு பத்தி நல்லா தெரியும், அவன் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய துணிய மாட்டான். அப்போ நான் சொல்றது பொய்யா? நீங்க சொல்றது அத்தனையும் பொய்யுன்னு சொல்ல வரல மிஸ்டர் மணி. உங்களுக்கு சிட்டி பாபு மேல ஏதோ தனிப்பட்ட விரோதம் இருக்கலாம், அதனால இப்படி பேசலாம். மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரே குடும்பம் மாதிரி, இதுல வெறுப்புக்கோ தனிப்பட்டவர் விரோதத்துக்கோ இடமே கிடையாது. That's all right, Mr. Krishnan. What shall I do now? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அமைதியோட இருங்க. நானே போய் லேடி சாஸ்திரில விசாரிச்சுட்டு வர்றேன், அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். சார், பெண்களை கண்டாலே நடுங்கிற இந்த பிரம்மச்சாரி பெண்கள் ஆசிரியர் போய் என்ன சார் சாதிப்பாரு? Enough, Mr. Mani. Mr. Krishnan is a man of character. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். You can go now. டேய், நம்ம ப்ரொஃபசர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷன்டா. ஆமாண்டா, நம்மளை நேர்ல பார்க்கும்போது ரொம்ப கண்டிக்கிறாரு. நம்ம இல்லாத நேரத்துல நம்ம பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. கரெக்ட் கரெக்ட். வாட் எ மேன் இஸ். இங்க பாரு, இப்போ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்ககிட்ட வருவேன், அப்போ லைட் அணையும், நான் உனக்கு கட்டி பிடிப்பேன், வசனம் பேசுவேன், அப்போ நீ ஆமா கண்ணே அப்படின்னு சொல்லணும். என்ன ஐயா, என்ன வெக்கப்படுற? இது நாடகம்டிமா நாடகம். ரெடி, ஒன் டூ. உணர்ச்சியே இல்லாத இந்த பிரம்மச்சாரி ப்ரொஃபஸரா வந்து மாட்டிக்கணும். ராதா, ரொம்ப ஊர்வசியே வந்தாலும் அவர்கிட்ட ஒண்ணும் நடக்காது. எறும்பு ஊற கல்லும் தேய். ஒரு பெண்ணு நினைச்சா
முடியாதது உண்டா? பார்த்துடுறேன். மணம், மல்லிகை மணம். மல்லிகைப்பூ நமது தோட்டத்திலும் இல்லை, நான் கடையிலும் வாங்கவில்லை. பிறகு எப்படி இங்கே மல்லிகை மணம்? மல்லிகை மல்லிகை சரம் எப்படி என் பைக்குள் வந்தது? ஒருவேளை அந்த ராதா என்னை அணைத்த போது வந்திருக்குமோ? எப்படி என்னை அணைத்தாள்? கையை மெல்ல மல்லிகைப்பூவி, அந்த பெண்ணின் தலையிலிருந்து வந்திருப்பதால் நீ ஒரு தூது பொருளாகிவிட்டாய். உனக்கு என் வீட்டில் இடம் கிடையாது. அம்மா, என் ராஜாத்தி எங்கன்னே பட்டிடும் போல இருக்கே. ராதா, உன்னை ஒரு தங்க சுரங்கமா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். பசையுள்ள பெரிய இடத்துல உள்ள கட்டி கொடுத்துட்டேன்னா என் கனவெல்லாம் நிறைவேறிடும்மா. போம்மா, உனக்கு எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேச்சுதானா? பணம் இருந்தா மட்டும் போதுமாக்கும். பணம்னா என்னமோ கேவலமா பேசுறிய. மூணு எழுத்து வார்த்தை தாண்டி பணம், ஆனா 33 கோடி தேவர்களெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுக்கு. ராதா, சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு ஒரு ஆசை, இடுப்புல சாவி கொத்து, வாய் நிறைய வெத்தலை பாக்கு, பை நிறைய பணத்தோட கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது எங்க அப்பன் காலத்துல நடக்கல. அவர் ஒரு கோயில் பண்டாரம், உங்க அப்பாவை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாவது என் ஆசை நிறைவேறும்னு நினைச்சேன். அவரு என்னடான்னா, என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை வெறுத்து இந்த வீட்டையும் கடனையும் வச்சுட்டு உன்னை என்னையும் அனாதி ஆக்கிட்டு போயிட்டார். ராதா, என் ஆசை நிறைவேறணும்னா உன்னை ஒரு கோடீஸ்வரனுக்கு கட்டி கொடுக்கணும். அதுக்காக தான் கடனோ உடனோ பட்டு உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னத்துல மண்ணள்ளி போட்டுறாதடா கண்ணு? அக்கா, அவ கல்யாணத்தை பத்தி அவகிட்ட என்னக்கா கேள்வி? குதிரையை கட்டா கடிவாளத்தை மாட்டாங்க. மாமா, எனக்கு இஷ்டம் இல்லாதவர் யாரா இருந்தாலும் நான் கட்டிக்க மாட்டேன். பாத்தியாடா தம்பி, படிக்க வச்சதுனால வந்த வனிய. அம்மான்னு நீ இருக்கிற, மாமான்னு நான் இருக்கிறேன், ரெண்டு பேரும் பார்த்து சொல்ற இடத்துல கழுத்தை நீட்ட வேண்டியதானே அவ கடமை. நேற்று மறந்து மனவீசிய மலர் இன்று கருகிவிட்டது. மனிதனின் வாழ்க்கையும் இப்படித்தான். காரதேவனின் அணக்கரங்கள் பட்டு கருகிவிடுகிறது. நிரந்தரமாக நிலைத்து நிற்பது அவன் ஆற்றும் கடமை ஒன்றுதான். கடமையை வெற்றிக்கு வழி. புத்தகம் கீழே விழுந்தது கூட தெரியாம போறிய? சாரி சார். காதல் பிறந்த கதை, இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் இனிமே படிக்க கூடாது தெரியுமா? அசிங்கமா இருக்கு. மனப்பயிற்சிக்கு முக்கியம். சிதறி கிடக்கும் சூரிய ஒளியை ஒரு பூதக்கண்ணாடியின் மூலம் ஒன்று சேர்க்கும் போது அது பஞ்சை எரிக்கிறது. அதுபோல் மிகவும் மெல்லியதான நீராவியை ஒன்று சேர்த்து ஒரு இரும்பு பெட்டிக்குள் அடைக்கும் போது அது ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள ரயில் வண்டியை இழுத்துச் செல்லும் பலம் பெறுகிறது. அதே போல் சிதறி கிடக்கும் நம் மல அறையை ஒன்றுபடுத்தும் போது ஷேக்ஸ்பியர் போன்ற பல இலக்கிய மேதைகளும், மைக்கேல் ஏஞ்சல் போன்ற வாழ்வுகள் கொண்ட சிற்பிகளும், கம்பன் போன்ற கவி சக்கரவர்த்திகளும், சர்சீவிராமன் போன்ற விஞ்ஞான மேதைகளும், நாகரிகம் வளர்த்த பல நல்லவர்களும் நம்மிடையே தோன்றுகின்றனர்.
குண்டுல இருந்த குருவி பறந்து போச்சு. உன் மூளை தான் உன்ன விட்டு பறந்து போச்சு. நீ இந்த கிளாஸ்ல எத்தனை வருஷம் இருக்க? ரெண்டு வருஷமா இருக்கேன் சார். எங்க அண்ணன் 3 வருஷம். உங்க அப்பா? அப்பா ரெக்கார்ட் பிரேக், அவர் 4 வருஷம். சும்மா எத்தனை கிளாஸ் இருக்கானோ சார். உங்க அப்பா ரெக்கார்ட நீ பிரேக் பண்ணிடுவ. நீ இந்த கிளாஸ் விட்டு மாறவே போறது இல்ல. மாணவர்களாக இருக்கும்போது சிரிப்பிலும் வேடிக்கையிலும் கவனத்தை சிதற விடுபவர்கள் வருங்கால வாழ்க்கையிலே வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தவறி விடுவார்கள். நம் எதிரிகள் நம்முடனே பிறந்து நமக்கு ஊசலாடிக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள் அதை கண்ணுக்கு தெரியாதவை. அந்த உட்புற எதிரிகளை சமாளிப்பது மிக மிக கடினம். அந்த எதிரிகளை வெல்வதுதான் நமது கடமை. இந்த பாடத்தை இதோடு முடித்துக் கொள்வோம். எதிரின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றவனை எப்படி எழுப்புறது? ப்ரொஃபசர் ஆர் கிருஷ்ணன், எம்ஏ எம்எல் டிலிட் எகனாமிக்ஸ் டிப்ளமோ லண்டன். அடேப்பா, நீ ப்ரொஃபசர் வீட்டு நாயா? நான் உங்க வீட்டுல ஒண்ணு திருட வரல. என்னை விட்டுடு. தேங்க்யூ. இனிமே நீ என் ஃப்ரெண்டு இல்ல. ரெண்டு பொம்மைகளையும் பிரிச்சு வச்சிருக்காரு. இவ்வளவு படிச்சவருக்கு இளமையும் இன்பமும் பிரிக்க முடியாதுங்கிறது ஏன் தெரியல? ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. கிருஷ்ண
கிருஷ்ணன் இந்த மூலையில் இருந்தான், ராதா அந்த மூலையில் இருந்தாள். யார் இருவரையும் ஒன்று சேர்த்தது? வேளை தானாக ஒன்று சேர்ந்திருப்பார்களோ? மணி, யாராவது வந்தார்களா? ராதா, நீயாக சேர்ந்தாயா அல்லது கிருஷ்ணன் உன்னிடம் வந்து சேர்ந்தானா? உன்னை கிருஷ்ணனிடமிருந்து பிரித்து விட்டேன் என்று கோபப்படுகிறாயா? ஐம் சாரி. கோபப்படா, இனிமேல் நீ கிருஷ்ணனுடன் எப்போதும் சேர்ந்தே இருக்கலாம். சேர்ந்திருப்பது அழகாகத்தான் இருக்கிறது. சோ, உனக்கு கூட இது சம்மதம் தானே? இட்ஸ் ஆல் ரைட். கோமதி, மழை அதிகமா வரும் போல இருக்கு, நீ ஊருக்கு போ. போறேன், ஆனா என் உயிரை இங்கதான் விட்டுட்டு போறேன். சீக்கிரமா நம்ம திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. நிச்சயமா. டாடா, சேரு, பாய் பாய். ராமு, யார் அந்த பெண்? சார், அது அது சார். ராமு, உன் கடமை என்ன, லட்சியம் என்ன? வாழ்க்கையில நீ ஒரு நிரந்தரமான நிலையை அடையிற வரைக்கும் காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைக்கலாமா? சச்சே, நான் உனக்கு செய்த உதவி எல்லாம் விழனுக்கிறச்சு நீதான் போயிடும் போல இருக்கப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இல்லப்பா, நீதான் என்ன மன்னிக்கணும். நீ ஒரு பெரிய மேதையாக போகிறேன் கனவு கண்டம் பாரு, அது என்னுடைய தவறு, அதுக்காக நீதான் என்ன மன்னிக்கணும். சார், ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், உங்க மேல ஆணையா சொல்றேன், என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைக்கிற வரைக்கும் எந்த பெண்ணையும் நான் கல்யாணம் செய்திருக்கிறதில்ல. இது சத்தியம் சார், இது சத்தியம். ராதாவா, என்ன கொடை இல்லாம மழையில வாக் பண்றியா? இல்ல சார், பார்க்குக்கு வந்த சார், மழை வந்துடுச்சு சார். உங்க கொடைக்குள்ள வரலாமா சார? நோ. நீங்க நினைறீங்களா சார்? தேங்க்ஸ். அழகா இருக்கு. தந்தை, பூமி என்ற தாயை அணைக்கும் காட்சி அல்லவா மழை? என்ன சொன்னீங்க? வானம் என்ற தந்தை, பூமி என்ற தாயை அணைக்கும் காட்சி அல்லவா மழை? சார், சார், கையை எடுக்கிறீங்களா? I'm not sorry, sir. What do you mean? இதுக்கெல்லாம் மீனிங் எப்படி சார் சொல்றது? No. The rain is all right. I'm Bistry. Thank you.
காதலே உலகம், காதலே உலகம், காதலே வாழ், காதலே 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 உலகம், காதலே உலகம். கவலை தீரும், காதலினால் மானிடர்க்கு கவிதை உண்டாம், காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. துறவு கடலே, அறிந்தோர் சொல் மலையே, என் உள்ளத்தை சுடும் மயக்கத்தை போக்க ஒரு வழி சொல்லுங்கள், ஒரு வழி சொல்லுங்கள். உலக துன்பத்தின் ஆணிவேரே ஆசைதான், ஆசை சூ உலகில் நீ வாழ்ந்தாலும் உன் மனம் புளியம்பழமும் அதன் ஓடு போலவும் இருக்க வேண்டும். ஆசையை விட்டுவிடு, ஆசையை ஒழி. ஆயிரம் தத்துவங்கள் ஒரு அழகான பெண்ணின் முகத்திற்கு ஈடாகுமா? அருப்பெருஞ்சோதியே, இந்த மயக்கத்திலிருந்து நான் கரையேறி செல்வதற்கு என்ன வழி? பலவிடத்தையே மனதை பாயவிட்டு ஓடாமல் நிலையாக நிற்பதற்கு என்ன வழி? வள்ளலே, என்ன வழி? மனதை ஒரு வில்லாக்கி, வைராக்கியத்தை நானாக்கி, அறிவை அன்பாக்கி, ஆசையை கொள், உன் ஆசையை கொள், ஆசையை கொள், உன் ஆசையை கொள், ஆசையை கொள், உன் ஆசையை. Thank you.
எதுக்குறேன்னு அவரே சொல்றாருமா. அம்மா, ப்ரொஃபசர் மாமியார்னா உனக்கு கூட பெருமையா இருக்காதா அம்மா? ஆமாமா, பொடிக்கடக்கார மாமியார் அது இதுங்கிறத விட ஒரு ப்ரொஃபசர் மாமியார், ஒரு இன்ஜினியர் மாமியார், ஒரு டாக்டர் மாமியாருங்கிறது எவ்வளவோ கௌரவமா இருக்கேன். ஓ, நல்ல மாப்பிள்ளை, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? ராதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம். கடமையே வெற்றிக்கு வழி. கலை உணர்ச்சிக்கு இடம் தர வேண்டும், கற்பனை வளர வேண்டும், காணும் இடமெல்லாம் இன்பம் எழில் நடம் புரிய வேண்டும், காணும் இடமெல்லாம் இன்பம் எழில் நடம் புரிய வேண்டும். Love is God. காதலே கடவுள். Students, the two wonderful gifts of God are laughter and love. கடவுள் மனித இனத்திற்கு ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பாராமல் இரண்டு பரிசுகளை வழங்கியிருக்கிறார். ஒன்று சிரிப்பு, மற்றொன்று காதல். காதலை புகழ்ந்து பேசலாமா சார்? ஆண்டோனியின் வாழ்வை எப்படி சார் வெற்றின்னு சொல்ல முடியும்? வெளிப்படையாக பார்ப்பதற்கு அவனுடைய வாழ்வு தோல்வியாக தோன்றலாம், ஆனால் அந்த தோல்விதான் காதலுக்கு வெற்றி. அம்பிகாபதியும் அமராவதியும் என்ன ஆனார்கள்? மாண்டார். அவர்கள் மாண்டால் என்ன? காதல் வாழ்ந்து. ரோமியோ அண்ட் ஜூலியட் என்ன ஆனார்கள்? மாண்டார். அவர்கள் மாண்டு. ஒரு சிரஞ்சீவி காதல் இலக்கியத்தையே நமக்கு தந்திருக்கிறார்கள். ஷாஜஹான் காதலித்த மும்தாஜும் இறந்துதானே போனால்? உண்மை. ஆனால் சலவை கல்லில் ஒரு காதல் கனவாக இன்றும் நிற்கிறதே தாஜ்மஹால். த்ரீ சியர்ஸ் டு ப்ரொஃபசர் கிருஷ்ணன். காத்திருக்கிறேன் என்று சொன்னாள். ஒருவேளை நான் இடமாறி வந்து விட்டேனோ? மல்லிகைப்பூவே, இடமாறி வரவில்லை, நான் இருக்கும் இடம் தெரியாமல் தடுமாறுகிறார் என்று சொல். இது என்ன விந்தை? அல்லி பேசுகிறதா?
அல்லது தாமரை பேசுகிறதா? சார், இது தாமரை என்றால் என் முகம். ராதா, உன் முகத்திற்கும் தாமரைக்கும் வித்தியாசம் தெரியாமல். மல்லிகை பூவே, நான் தாமரையாக பிறக்காமல் நீயாக பிறந்திருந்தா அவர் கைகளிலே தவழ்ந்து கொண்டே இருக்கலாம் அல்லவா? மல்லிகை பூவே, நீ என் கரத்திலே இருப்பதை விட அவள் தலையிலே இருப்பதைத்தான் அதிக விரும்புகிறாள் இல்லையா? மல்லிகை பூவே, என் கூந்தலில் போட்ட என் தாய் இருக்கிறாள் என்று சொல். அன்பின் முதல் பரிசு, உன் சங்க கழுத்தை அலங்கரிக்க வேண்டும், உன் தங்க மேனியிலே தவழ்ந்து விளையாட வேண்டும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனக்குள் ஒன்றுமே புரியவில்லை. பிறப்பு, இறப்பு, காதல், இம்மூன்றை பற்றியும் எவ்வளவுதான் படித்தாலும் ஒன்றுமே புரிவதில்லை. நான் எதையும் புரிந்து கொள்ளவே வேண்டாம். கண்களை மூடி இன்பக் கனவு காண்போம். வரப்போகும் விளையாட்டுப் போட்டியின் தலைவராக நமது மதிப்புக்குரிய ப்ரொஃபசர் கிருஷ்ணன் அவர்களை பிரேரேபிக்கிறேன். என்னது குத்துக்கல்லு மாதிரி ட்ரில் மாஸ்டர்? நான் இருக்கிறேன் ப்ரொஃபசர் கிருஷ்ணன், ஸ்போர்ட்ஸ்க்கு தலைவரா? நல்லா இருக்குது. அவருக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி என்ன தெரியும்? சார், ப்ரொஃபசர் கிருஷ்ணனுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அதோட அவர் ரொம்ப நேர்மையானவர். அப்போ நான் நேர்மை இல்லாதன்னா? You are insulting. You please listen to me sir. Shut up you fool. பூலன் கூப்பிடுறவர் தான் பெரிய ஏப்ரல் பூல். எங்களெல்லாம் பூலன் கூப்பிட்டா இனிமே மணி சோரன் கூப்பிட மாட்டோம், சனி சோரன் கூப்பிடுவோம். ஆயிரம் தடவை சொல்லுவேன், நீ ஒரு போன், ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ஒரு பெரிய ஃபூல். சார், என்ன பத்தி எது வேணா சொல்லுங்க, தலைவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இஸ் எ ஜென்டில்மேன், வித்ராஜ் ஒரு பேட். ஜென்டில்மேன் பின்ன ரகசியமா கடற்கரையில தான் மாணவிய சந்திக்கிறவனுக்கு பேரு ஜென்டில்மேன். சார், சொன்ன வார்த்தையை வந்து வாபஸ் வாங்க. வித்ராஜ் ஒரு பேட் முடியாது. வித்ராஜ் ஒரு பேட் முடியாது. பாண்டிகள் சொல்றேன், அவமானப்படுத்துறீங்க. Very good. Very good. நீங்கள் எனக்கு காட்டிய மரியாதைக்கு மிக்க நன்றி. நான் உங்களையும் தோழர்களாய் அன்பு தம்பிகளாய் நினைத்து வருகிறேன். நீங்களோ எதிரிகளாக காட்சியளிக்கிறீர்கள். இந்த அறிவு கோயிலின் விளக்குகளாக விளங்க வேண்டிய நீங்கள் அதை சுட்டரிக்கும் கொள்ளிக்கட்டைகளாக மாறிவிட்டீர்கள். சார், உங்க மேல எங்களுக்கு கோபமே கிடையாது சார். சார், அந்த மணி மரியாதை எல்லாம் நடந்துக்கலாம் சார். சார், அந்த ட்ரில்ல வந்து நீங்க இப்பவே டிஸ்மிஸ் பண்ணு சார். என்ன உளறுகிறீர்கள்? மாணவர்களை கேட்டு ஆசிரியரை நியமிப்பது குற்றவாளியை கேட்டு நீதிபதியை நியமிப்பது போலாம். ஆசிரியர் மட்டமாக நடந்து கொண்டால், ஆசிரியர் மாணவனை தாக்கினால், ஒரு ஆசிரியர் மற்றொரு ஆசிரியரை பத்தி பொய் பிரச்சாரம் செய்தால், சார் மணி சிட்டி அடிச்சிட்டார் சார். சார், அதை பத்தி பரவாயில்லை சார். உங்களை போய் ஒழுக்கம் கெட்டவரு நடத்த கெட்டவர் சொல்றாரு சார். அவரை சும்மா விடலாமா சார்? சார், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க சார். கல்லாலி அடிச்சு நான் வந்து கொலை பண்ணிடுவேன். ஆமா சார், கொலை பண்ணிடுவேன். நான் சொல்லுவது அவ்வளவும் உண்மை. என் கண்ணாலேயே பார்த்தேன். கிருஷ்ணன் சந்தித்த மாணவி ராதா என் குடும்பத்தைச் சேர்ந்தவள், என் சகோதரி மகள். அவர் வகுப்பிலேயே படிக்கும் மாணவி. சார், உங்களை வச்சுக்கிட்டு மேல பழி போடுறார் சார். அபாரதமா பேசுறார் சார். சார், அவரை சும்மா விடலாமா சார்? சொல்லுங்க சார், அவர் சொன்னதெல்லாம் பொய்யின்னு. உயிர் மாணவர்களே, என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு மிக்க நன்றி. என்னை நம்பும் உங்களிடம் பொய் சொன்னால் என் மனசாட்சியை என்னை கொண்டுவிடும்.
உண்மையை சொல்வதால் எனக்கு அவமானம் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம். ஆனாலும் துணிந்து உண்மையை சொல்வதுதான் நேர்மையுள்ளவன் கடமை. இன்று உள்ள தளவில் நான் பிரம்மச்சாரி அல்ல, என் மனம் ராதாவை நாடுகிறது. மணி சொன்னது அத்தனை உண்மை. என் தவறுக்காக நீங்கள் பள்ளியை வெறுக்காதீர்கள். பெரிய ஆஷாட பூஜை வீட்டினுள்ளே வசிப்பவனின் பண்புக்கு வெளிக்கதவு ஓர் விளக்கம் அல்லவா? வாட் அ ஷேம். பண்பு பதில் சொல்ல வேண்டும். பள்ளிக்கு படிக்க வந்த உன்னிடம், கல்யாணமாகாத உன்னிடம் நெருங்கி பழையும் வாழ்வையே நாசமாக்கி விட்டேனே, அது என் தவறு அல்லவா? அது உங்கள் தவறு இல்லை. நீங்கள் என்னை தேடி வரவில்லை, நான் தான் உங்களை நாடி வந்தேன். மெல்ல உள்ளத்தோடு குழந்தை போல் வாழ்ந்த உங்களை காதல் என்னும் கண்ணில்லாத காந்த வலைக்குள் இழுத்தது நான் தானே. இயற்கை வெள்ளத்திலே எதிர் நீந்தி வாழலாம் என்று விரும்பினேன். திறந்து எல்லோரையும் போல் மனம்தான் வாழ வேண்டும், உறவுக்கு பிறகுதான் துறவு என்ற உண்மையை உணர்த்தியவள் நீ. ராதா, என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா?
அதைத்தானே நான் விரும்புகிறேன். கடமையை வெற்றிக்கு வழி, கடமையை வெற்றிக்கு வழி. மன உறுதியின் உருவமாக விளங்கிய உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட வேண்டும்? பெரிய ஐடியல் மேன் நினைச்சோம், அவ்வளவு கிருஷ்ணனுடைய மாணவன் சொல்லிக்கவே விஷமா. ராமு பாத்தியடா, உன்னுடைய கடவுள் கடைசியில சைத்தானா மாறிட்டாரு, எனக்கு அப்பவே தெரியும்டா. சங்கரா சிவா சங்கரா இல்ல வந்து டிகிரி வாங்கலையோ, மாடி டிகிரி வாங்கலையோ, இல்ல ஜாலரா போடு. ராதா, ராதா யாரு நீங்க? என்ன திட்டலாம்? நீதான் ராதாவோட தாயாரா? ஆமா. நான் ப்ரொஃபசர் கிருஷ்ண. ராதாவை நான் கல்யாணம் செய்துக்கிறதுக்காக உங்களுடைய அனுமதி வாங்க வந்தேன். அதுக்கு முறையா வரணுமே. முறையா? நீ என்ன எங்களுக்கு சொந்தமா? ஏயா, பொண்ண படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பிச்சா வாத்தியார் படிப்பு சொல்லி தரதா பருத்தம் போட வரதா? என் பொண்ணு மனசையே கருத்துக்கியா? அம்மா, நான் அப்படிப்பட்டவன் இல்லை. பிரம்மச்சாரியா வாழணும்னு தான் விரும்பினேன். ஆனா எப்படியோ என் மனச ராதா கிட்ட பறி கொடுத்துட்டேன். ராதாவும் என்ன ரொம்ப விரும்புறான். ரெண்டு வெள்ள உள்ளங்களை ஒண்ணு சேரும் போது இந்த கருப்பு உள்ள கல்லு மாதிரி ஏன் குறுக்கணிக்கணும்னு கேக்குறியா? அம்மா, உங்க பாஷையே வேற மாதிரி இருக்கு, எனக்கு புரியல. புரியலையா? புரியும்படியா சொல்றேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளை நம்பிதான் நான் இருக்கிறேன். நான் கண்ணை மூடுறதுக்கு முன்ன இடுப்புல சாவி கொத்து, வாய் நிறைய வெத்தலை பாக்கு, பை நிறைய பணத்தோட சோபா மேல சாஞ்சுக்கிட்டு, கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ என் பொண்ணை கட்டிக்கிட்டு அது நடக்குமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம், உங்க லட்சியம் இது போல இருக்கு. ஆகட்டும்மா, ராதாவுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இந்த வீட்டு மேல 5000 ரூபாய் கடன் இருக்கு, அதை உன்னால அடைக்க முடியுமா? ஆகட்டும்மா, நாளைக்கே பணம் அனுப்புறேன். சம்மதம் தானே? வர. வாங்கோ கிருஷ்ணன் ஜி, வாங்கோ வாங்கோ. ஏது நம்ம கடைக்குள்ள நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. இப்படி உட்காருங்க சார். சேட், எனக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்லை. தவிர்க்க முடியாத காரணம், எனக்கு ஒரு 5000 ரூபீஸ் கடன் கொடுக்கறீங்களா? என்ன கிருஷ்ணன் ஜி கடன் கேட்கிறாங்கோ? அரே கிருஷ்ணா, ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? அரே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நம்பல் கடவுளே நம்புறாங்கோ, அடுத்தபடியா உங்களே நம்புறாங்கோ. அரே பெருமாள், ரோனோட் பத்திரத்தை எடு. அரே வேண்டாயா, நம்பல் கிருஷ்ணன்ஜி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்கோ, பணமும் கொடுக்கறாங்கோ. இந்தாங்கோ கிருஷ்ணன்ஜி, இதுல 5000 ரூபாய் இருக்குது. அண்ணன் தவறு செய்யும் போது தம்பி அழாம எப்படி இருக்க முடியும்? தம்பி அழாம எப்படி இருக்க முடியும்? ஆமாம்மா, யாரோ ராதாவா காலேஜில் படிக்க வந்த அந்த பொண்ணுகிட்ட உங்க மகன் நெருங்கி பழகிட்டாரா? இப்ப அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சான். இத பத்தி ஊரெல்லாம் கண்ணாவுன்னு பேசுறாங்கம்மா. என்ன அக்கறமா, எம்மா அந்த மாதிரி வழிக்கெல்லாம் போகவே மாட்டானே, என்னால இதை நம்பவே முடியலையா? நான் கூட முதல்ல இதை நம்பலம்மா. எங்க கடைக்கு வந்து 5000 ரூபாய் அநியாய வட்டிக்கு கடன் வாங்கிட்டு போனாரம்மா. அதுக்கப்புறம் தானம்மா இதுல எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. சீலமா வாழ்ந்த குடும்பம்,
இப்படி சின்ன பின்னமா போகுதேன்னு நினைச்சுத்தானமா இது உங்க காதுல போட்டு வச்சேன். இப்போ இப்போ நான் உயிருக்கும் மேலாக மதிக்கும் கோமதிக்கு நான் உயிருக்கும் மேலாக மதிக்கும் கோமதிக்கு நீ இந்த கடிதத்தை படிக்கும் போது நான் இந்த ஊரை விட்டு நான் இந்த ஊரை விட்டே போயிருப்பேன். நான் தெய்வத்தை விட மேலாக மதிக்கும் ஒருவரிடம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையும் வரை காதலுக்கு இடம் தருவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு தயவு செய்து நீ என்னை மறந்துவிடு. இப்படிக்கு மாமா. ஏமா அழுவுற? ஒண்ணு இல்ல மாமா. நான் பார்த்துட்டே வரேன் இல்லைன்னு சொல்றியே, எதுக்காக அழுவுற? என்கிட்ட சொல்லு. அவ எப்படி உங்ககிட்ட சொல்லுவா? அவ அழுகைக்கு காரணமே நீ தானே, ஒரு நடத்த தானே. என்னம்மா? என்ன எனக்கு தெரியும் விடா, உன் பிரம்மச்சாரி வரத உன்னை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு? அந்த பொண்ணு ராதா? ஏன்டா பேசாம இருக்க? மார்வாடி கடையில 5000 ரூபாய் கடன் வாங்கினியா? ஆமா. அந்த ராதாங்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. அட பாவி, அப்படி நான் கோமதியோட கதி அவளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கண்ணை தூக்கி போடுவேன் நான் நினைக்கவே இல்லை. காலமெல்லாம் உனக்காகவே காத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை கண்ணீர் சிந்து வைக்க போறியா? நன்றி கேட்டா காதலின் சக்தி என்னங்கிறது எனக்கு தெரியும். நீங்க அந்த ராதாவிய சந்தோஷமா கல்யாணம் செய்துக்கீங்க, எனக்கு அதுல வருத்தமே இல்லை, பூர்ண சம்மதம். ராதா எங்கம்மா போற? ஒண்ணு இல்லம்மா, சும்மா வெளியில போயிட்டு வர. இன்னைக்கு மட்டும் நீ வெளியே போகாதம்மா, பெரிய இடத்துல இருந்து ஒரு ஆளு உன்னை பொன் பார்க்க வராது. என்னம்மா வளரு, எனக்குதான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, இதெல்லாம் என்னமா சூழ்ச்சி? என் கண்ணு இல்லையா, உனக்கு விரோதமா நான் சூழ்ச்சி செய்வேனா? இந்த கிருஷ்ண சங்கதி தெரியாம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பிள்ளைய வர சொல்லிட்டேன், ஆனா இன்னைக்கு வரேன்னு எழுதிட்டான். சும்மா வந்து பாத்துட்டு போகட்டும், நாங்க வேற முடிவு செஞ்சுட்டோம், அப்புறமா நான் அதுக்கு எழுதிட்டா போகுது. அம்மா இதெல்லாம் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறவருக்கு துரோகம் செய்யற மாதிரி ஆகாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லாதா, நீ அந்த சங்கர் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம், சும்மா அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்னா போதுமா? ஆமாடா கண்ணு, மறுக்காதம்மா, உன் கால விழுந்து கேக்குறேன், எங்க மானத்தை காப்பாத்தும்மா. சரிம்மா. ஏய் மணி, இதுக்கே உன்னப்படி என்னப்படி நாய்ப்போச்சே, இவளை எப்படி அந்த சங்கருக்கு கட்டி கொடுக்கறது? முதல்ல இது முடிக்கட்டும், அப்புறம் அதையும் பாத்துக்கலாம். மாப்பிள்ளைக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்து, மாசம் 3000 ரூபாய் சம்பளம், சுரங்கத்துல இன்ஜினியரா இருக்கலாம், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணலாமா? அது சரி, ஏற்கனவே அந்த பையனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னியடா. இருந்தா என்னக்கா, வயசு 27 தான், மாப்பிள்ள அழகா இருப்பான். இந்த பாரு, இந்த ப்ரொஃபசர் முஞ்சிக்கு எவ்வளவோ தேவலாம், அழகல்ல? சரிடா. டேய் மணி, முதல்ல அந்த கிருஷ்ணன்கிட்ட வாங்கின 5000 அவங்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு வந்து. அவ்வளவுதான் அக்கா, கொடுத்துட்டு வந்துடுறேன். மிஸ்டர் பிரம்மச்சாரி. மிஸ்டர் மணி, என்ன சமாச்சாரம்? நல்ல சமாச்சாரம், உங்க கல்யாணம் கேன்சல். என்ன? ராதாவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தாச்சு, லட்சக்கணக்கில் சொத்துள்ள பெரிய ஆபீசர். இந்தாங்க நீங்க கொடுத்த 5000 அக்கா உங்ககிட்ட கொடுத்து. ராதா இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடக்குதா? ஆமா ஆமா ஆமா, லட்சாதிபதியை விட்டுட்டு யாராவது பக்தி இல்லாத வாதியார கட்டிக்குவாங்களா, வைரத்தை விட்டுட்டு கண்ணாடியை பொறுக்குவாங்களான்னு. ராதாவை மனமாறிட்டா? என் ராதாவை மனமாறிட்டா? இனிமே உங்க ராதா இல்ல, வேற ஒருத்தர் ராதா. ராதா வீரான் சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. இந்தாங்க பணம். தாத்தா, இதெல்லாம் உண்மைதானா? ஏ, என்ன சமாச்சாரம்?
என்ன சமாச்சாரம்? காலேஜில் படிச்ச பொண்ணுன்னு சொன்னீங்களே, நான் பயந்தேன். ஆனா தலை நிமிந்து கூட பார்க்காத அளவுக்கு அடக்க நிறைஞ்சவங்களாத்தான் இருக்காங்க. தாய் இல்லாத என் மகனுக்கு ஏற்ற தாயா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பரம திருப்தி. பாத்தியாக்கா? ஏண்டா தம்பி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேளுடா. உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்பவே வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். போனதும் ரூபா 10,000 அனுப்பிடுங்க. அப்படியே செய்ய, அப்படியே செய்ய. கல்யாணத்து கூட உங்க ஊர்லயே வச்சுங்க, நாங்களும் அங்கேயே வந்துடுறோம். ராதாவை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு மட்டும் இங்க என்ன வேலை? ஆமாங்க, எனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. இனிமே நீங்க வேற, நான் வேற நினைக்க வேண்டாம். நீங்க எல்லாரும் அங்கேயே வந்துடணும். நான் வரட்டுங்களா? சரி மாப்பிள்ள. சார், ராதாம்மா இருக்காங்களா? யார் பாணி? ப்ரொஃபசர் கிருஷ்ணன் இந்த லெட்டர் அந்த அம்மா கிட்ட கொடுத்து வர சொன்னாரு. பாத்தியாக்கா, ப்ரொஃபசர் கிருஷ்ணன் லெட்டர் எழுதியிருக்கான். எவ்வளவு துணிச்சல்! ராதா, 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 அக்கா! ஐயோ, இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, பயப்படாத, நாம நேர்மையான வழியிலேயே போவோம். ராதா, வாழ்க்கை ஒரு அமைதியான நதி, அதுல திடீர்னு வெள்ளம் வரும், நம்ம உறுதியை சோதிக்க. அதுக்காக நாம பயப்படாம நானல போல வளைஞ்சு கொடுத்து அதை நாம சமாளிக்க. என்ன நடந்தாலும் சரி, நீ என் பக்கத்துல இருக்கும் போது இருக்கு, எந்த பயமும் இளம் கீர்த்தினிலே தாராட்டும் தென்னலகு, தென்
பெண்ணை இளம் சீட்டிலே பாராட்டும் பெண்களது பெண்ணை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது பெண்ணை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே
அக்கா, நீ ஒரு கொலகாரனா? என் மகன் ஒரு கொலகாரனா? முடிவுல கொலகாரங்கிற பட்டம் வாங்குறதுக்குத்தானா நீ மேல் அடலாம் போய் படிச்சு? கிருஷ்ணா, 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 உங்க அப்பா இறந்த போது நாழுது கோமதியினுடைய தாயார் உன் சகோதரி இறந்த போது கதர்க்கு. ஆனா அதையெல்லாம் விட பெரிய துக்கம் இப்ப என்ன தேடி வந்திருக்கு. எனக்கு அழுகையே வரலடா கிருஷ்ணா, எனக்கு அழுகையே வரல. ஏன் தெரியுமா? நான் பிரபதர் கிருஷ்ணனுடைய தாய் இல்லையா? ஒரு குலகாரனை பெற்றெடுத்த தாய் இல்லையா? எனக்கு அழுக வருமாடா கிருஷ்ணா, உனக்கு அழுக வருமா? சொல்லுடா, நான் பெற்றெடுத்த செல்வமே சொல்லுடா. எனக்கு சாட்டப்பட்டிருக்கும் ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ரொம்ப படித்தவர், பெரிய மேதை. இவர் அறியாமல் செய்த குற்றம் அல்ல இது, அறிந்தே செய்த குற்றம், மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை கடிதம் எழுதி வரவழைத்து ஏமாற்றி படகிலே கொண்டு போய் கொலை செய்து விட்டார் அவள் தன்னை விரும்பாத காரணத்தால்.
கிருஷ்ணன், நீங்கள் குற்றவாளியா இல்லையா? நீதிபதி அவர்களே, நான் மன்னிக்க முடியாத குற்றவாளிதான். நான் செய்த ஒரே குற்றம் ஒரு உத்தமிக்கு மகனாக பிறந்தது. அந்த உத்தமியின் உள்ளத்திலே பல ஆசை கனவுகளை எழுப்பியது. பிறகு திடீரென்று ஒரு நாள் அந்த உத்தமியின் உள்ளத்தை உடைத்து அவளை கொன்றது. இதுதான் நான் செய்த குற்றம். இதெல்லாம் இந்த கேசுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். யுவர் ஆனர், சாட்சிகளை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். ஏரிக்கரைக்கு போயிருந்தீர்களா? ஆமா, நானும் என் நண்பன் பாலுவும் சென்றிருந்தோம். அங்கு ஒரே படகில் ப்ரொஃபசர் கிருஷ்ணனும் ராதாவும் தனியாக ஏறி செல்வதை பார்த்தோம். அப்போது கிருஷ்ணன் நிலைமை எப்படி இருந்தது? அவர் ஏதோ தவறு செய்ய போவதை போல் அவசர அவசரமாக ராதாவை படகில் ஏற்றிச் செல்வதை பார்த்தோம். தள்ளி கொன்றதை உங்கள் கண்களால் நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? படகில் இருந்தது ராதாவும் கிருஷ்ணனும். கிருஷ்ணனை தவிர ராதாவை வேறு யார் சார் கொண்டிருக்க முடியும்? அது வேறு விஷயம், நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கவில்லை அப்படித்தானே? ஆமா, நான் பார்க்கவில்லை. கோமதி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியல. பெருமாள், என்னங்க, என் தாயார் உயிரோடு இருக்கும் போது நீயும் அவங்களுக்கு ஒரு மகனை போல இருந்திருக்க. அவங்க இறந்த பிறகு நீ தான் ஈம சடங்குகளை செய்திருக்க. இன்னொரு சின்ன உதவி எனக்கு செய்தியா? சொல்லுங்க ஐயா. என் வீட்டை வித்து உன் கடைக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு. கோமதிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சிடு. இதுதான் உடைய கடைசி விருப்பம். என்னம்மா சொல்றீங்க? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நானும் என் சம்சாரமும் திருத்தணிக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போறோம். நீங்களும் எங்களோட வந்துருங்களேன். மாமாவுக்கு கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு தெரியாம நான் எப்படிங்க வெளியூருக்கு வர்றது? அம்மா, தீர்ப்பு சொல்ல எத்தனை நாள் ஆகுமோ என்னமோ. அது வரைக்கும் நீங்க ஆம்பளத்தோட இல்லாம தனியா இருக்கிறது சரியில்லம்மா. ஆண்டவனே, சத்தியத்துக்கு இப்படி ஒரு சோதனையா வரணும். கொலை நடந்த அன்று கிருஷ்ணன் ராதாவுக்கு எழுதிய கடிதம் இது. அது நீங்கள் எழுதிய கடிதம் தானே? ஆமா. அந்த கடிதத்தை படியுங்கள். என்ன தயக்கம், படியுங்கள் கிருஷ்ணன். ராதா, உன்னுடைய ஆசை காரணமாக நான் மாணவர் சமூகத்திடை மானமிழந்து நிற்கிறேன். இந்த நிலையில் நீ என்னை மறந்து விட்டாய், வேறு ஒருவனை மணக்கப் போகிறாய் என்று கேள்விப்பட்டதும் என் மனம் ஆத்திரத்தாலும் அவமானத்தாலும் குழம்பிவிட்டது. நீ என் எதிரே இருந்தால் உன்னை கொலை கூட செய்திருப்பேன். ஆனால் நீ மனமாறி இருக்க மாட்டாய் என்ற நம்பிக்கையில் உன்னை ஒரு முறை சந்தித்து பேச விரும்புகிறேன். இன்று மாலை ஏரிக்கரைக்கு வா, அங்கு ஒரு முடிவு காண்போம். ஐ அப்ஜெக்ட் டு தி லெட்டர், யுவர் ஆனர். இதற்கும் இந்த கேஸிற்கும் எந்த விதமான பொருத்தமும் இல்லை. குற்றவாளி கொலை செய்ய தயாராக இருந்தார் என்பதை காட்டும் கடிதம் இது. இதை அனுமதிக்க வேண்டுகிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். கடிதம் முக்கியமான சாட்சியம், அதை நான் அனுமதிக்கிறேன். கொல்லப்பட்ட ராதா என் சகோதரியின் மகள். ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ராதாவின் அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு படிக்க வந்த அவளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார். விஷயம் இஞ்சி போகும் முன் ராதாவை கண்டித்து அவளுக்கு வேறு இடத்தில் மனம் முடிக்க ஏற்பாடு செய்தோம். இதில் ராதாவின் விருப்பம் என்ன? கிருஷ்ணனை மறந்து அவள் வேறு இடத்தில் மணக்க சம்மதித்தாள். வேறு இடத்திலே மணக்க சம்மதித்த ராதா ஏரிக்கரையிலே கிருஷ்ணனை சந்திக்க போவானேன்? கிருஷ்ணன் கடிதம் கண்டதும் அவரை நேரில் சந்தித்து தன்னை மறக்கும்படி கூற சென்றிருக்கிறான். கரெக்ட். கடிதம் வரும்போது சுமார் மணி என்ன இருக்கும்? மணி 4 இருக்கும். 4 மணி என்று திட்டவட்டமாக உமக்கு பிடித்து அந்த பையனிடமிருந்து கடிதத்தை வாங்கியதே நான் தானே? அப்படியானால் ராதா கடிதத்தை பார்த்திருக்க முடியாது. எதேச்சியாக அவள் ஏரிக்கரைக்கு போயிருக்க வேண்டும் அப்படித்தானே? என்ன மொழிக்கிறேன்? இல்லை, ஆமாம், எதேச்சியாக முதலில் கடிதத்தை பார்த்த பிறகு ராதா ஏரிக்கரைக்கு போனாள் என்று சொன்னீர்கள். பிறகு எதேச்சியாக போயிருக்கலாம் என்கிறீர்கள். முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீர்களே, எது உண்மை இது? சார், என்ன குழப்பாதீங்க சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கிருஷ்ணன் தான் ராதாவை கொண்டிருக்கணும்.
இந்த வழக்கு ஒரு தலைப்பட்ட வழக்கு. வழக்கில் குற்றவாளியாக நிற்கும் ப்ரொஃபசர் கிருஷ்ணன் தன்னிடம் படித்த பெண்ணுடன் காதல் தொடர்பு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணன் அந்த பெண்ணை தனியாக படகில் அழைத்து போயிருக்கிறார். அந்த பயணத்தின் முடிவில் பெண் ராதா உயிரோடு திரும்பவில்லை, கிருஷ்ணன் மட்டும்தான் திரும்பியிருக்கிறார். இதுதான் வழக்கு. ஆனால் கிருஷ்ணன் தான் ராதாவை கொலை செய்தார் என்பதற்கு ஐவிட்னஸ் கண்கூடாக பார்த்த சாட்சி யாருமே இல்லை. கொல்லப்பட்ட பிரேதமும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் பல சந்தேகங்கள் எழுகின்றன. சந்தேகம் ஏற்படும் போது சந்தேகத்தின் பலன் குற்றவாளிக்கே சேர வேண்டும் என்பதுதான் சட்டம். தி பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் ஆல்வேஸ் கோஸ் டு தி அக்யூஸ்ட் அண்ட் தி ப்ராசிக்யூஷன் ஹஸ் நாட் கன்க்ளூசிவ்லி ப்ரூவ்ட் தி கேஸ் அண்டர் செக்ஷன் 302. ஆகையால் கிருஷ்ணனை நான் விடுதலை செய்கிறேன். இருந்து விழுந்ததனால ராதாவுக்கு ஷாக் ஏற்பட்டிருக்கு. டாக்டர் அப்பப்போ கண்ணை திறந்து பார்க்கறாரு, திடீர்னு முடிக்கிறார். ஏன் டாக்டர்? இது ஒரு விதமான கேஸ் மிஸ்டர் சங்கர், ரொம்ப பெக்யூலியர். அதிர்ச்சினாலே மனம் குழம்பி போயிருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து இப்படி தொந்தரவு கொடுத்தா டாக்டர், வாட்ஸ் தி கண்டிஷன் எக்ஸாக்ட்லி? மிஸ்டர் சங்கர், திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அம்னீஷியா. ஷாக்னால அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்க ஒரே உடல்ல ரெண்டாவது ஜென்மம் எடுத்த மாதிரி. டாக்டர், ராதாவுக்கு பழைய ஞாபகமே வராதா? என்னால ஆனது செய்யறேன். மனோ வைத்திய முறையிலே ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் வரலாம். ஐ சி டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ராதாவுக்கு சீக்கிரமா பழைய ஞாபக சக்தி வர முடிய செய்யுங்க. அம்மா, உங்க மகளுக்கு குணமாற வரைக்கும் நீங்க எல்லாம் இங்கேயே இருக்கலாம். ஐயோ, அது எப்படிங்க நாங்க உங்க வீட்டுல இருக்க முடியும்?
ராதாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்லை. ஊர் உலகம் என்ன சொல்லும்? அம்மா, முதல்ல ராதாவுக்கு பழைய நினைவு வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். ப்ளீஸ் கேரி ஆன் டாக்டர், வாங்க போறேன். மணி, நீ என்னுடன் வராதே, என்னை விட்டு போய்விடு. உடலிலே பசி என்ற நெருப்பு, உச்சியிலே சூரியன் என்ற நெருப்பு, இந்த இரண்டும் சேர்ந்து என்னை எரித்து விட்டால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். நீ பட்டினியோடு எனக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறாய், நான் பசியே தெரியாத இடத்துக்கு போகப் போகிறேன், நீ சாப்பிடுபடி. உலகம், உறவு, அந்தஸ்து எல்லாம் என்னை ஒதுக்கிய பிறகு நீ மட்டும் ஏன் என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறாய்? உனக்கு நான் செய்த ஒரு நாள் உதவிக்கு இவ்வளவு நன்றியா? கூடாது மணி, கூடாது. நான் நன்றி இல்லாதவன், என் தாயை துயரத்தில் ஆழ்த்தி கொன்றவன், அவளுக்கு இமக்கணம் கூட செய்யாத பாவினா. நீயோ நன்றியின் அவதாரம், உன்னை பார்க்க பார்க்க எனக்கு அவமானமாக இருக்கிறது. போ மணி, போ. நீ உன் உயிரை கொடுத்தாயா? எவ்வளவு அன்பு உனக்கு, எவ்வளவு அன்பு உனக்கு. தண்ணீரிலிருந்து வெளிவந்ததும் எஜமான் சாப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த ரொட்டி துண்டையும் தாயன் போடு விட்டு சென்றாயா? எஜமான் யார் உனக்கு? எஜமான் நீதான் எனக்கு எஜமான், என் குரு நீ, நான் உன் மாணவன். பல ஆயிரம் புத்தகங்கள் போதிக்காத தத்துவத்தை உன் சாவு எனக்கு போதித்து விட்டது. தற்கொலை செய்து கொள்வது கொலைத்தனம், வாழ வேண்டும், அதுவும் பிறருக்காக வாழ வேண்டும், சாகும் போதும் பிறருக்காக சாக வேண்டும் என்ற ஆண்டவன் கட்டளையை எனக்கு உணர்த்தி விட்டு போன குருநாதன் நீ. மனித இனம் மட்டும் உன்னை போல் ஆகிவிட்டால் இந்த மண்ணில் விண்ணையே காணலாமே. மணி, மணி.
அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பதும் பண்பாகும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு முருகா
கோமதி. நான் தான் மாமா. கோமதி, உங்களை விடுதலை செய்துட்டாங்களா மாமா? ஏன் மாமா இப்படி இருக்கிறீங்க? என்ன விடுதலை செஞ்சிட்டாங்கம்மா? தூக்கு போடாம என்ன விடுதலை செஞ்சிட்டாங்க? அதுதான் எனக்கு பெரிய ஆயுள் தண்டனை மாதிரி இருக்கு. அப்படியே ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஏமா இதெல்லாம் என்ன? நீ எங்கேயாவது வேலை செய்யறியா? ஆமா மாமா, பெருமாள் அவர் மனைவி என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு தான் தடுத்தாங்க. ஆனா எனக்கு தான் இன்னொருத்தர் வீட்டுல உழைக்காம சாப்பிட பிடிக்கல. பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறேன். உங்க அம்மாவோட பணத்தை லட்ச லட்சமா செலவு பண்ணி நான் படிச்சேன், பட்டம் வாங்கினேன். அந்த உத்தவியோட மக வேலை செஞ்சு உயிர் வளர்க்கிறேன். கோமதி, உன்னை பார்த்தோடனே என் உயிர் மேல எனக்கே ஆசை வந்துருச்சுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை வேலை செய்ய விட மாட்டேம்மா. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நான் உயிர் வாழ்றதா தீர்மானம் பண்ணிட்டேம்மா. மாமா வாங்க வீட்டுக்கு போலாம். போலாம். நான் எடுத்துட்டு வர்றேன். அம்மா நான் தூக்கிட்டு சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு, மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. காசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு, காசை வார்த்தை காட்டு உனக்கும் கூட ஓட்டு. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. உள்ள பணத்தை கூட்டி வச்சு பள்ளல் வேஷம் போடு, உள்ள பணத்தை கூட்டி வச்சு பள்ளல் வேஷம் போடு. ஒளிஞ்சு மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தம்மன் போல் பேசு, ஒளிஞ்சு மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தம்மன் போல் பேசு. நல்ல கணக்க மாத்தி கள்ள கணக்க ஏற்றி, நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாத்து. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்க்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
சுத்தி சார், நான் என்ன பிச்சருக்க சார் சார், எல்லாம் எனக்கு தெரியும் சார், நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்களுக்கா சார் இப்படி சார், இப்ப நீங்க எங்க சார் போடுவீங்க? சுரங்கத்துல கூலி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? அங்க போயிட்டு இருக்கேன்ப்பா. சார் நீங்க படிச்சவங்க சார், ப்ரொஃபசர் சார், சுரங்கத்துல போய் கூலி வேலையா செய்ய போறீங்க? வேண்டாம் சார். ஏன்ப்பா, படிச்சவன் கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டமா என்ன? ஆமா சித்தி, நீ பெரிய இடத்து பையனாச்சே, ஏன்ப்பா இப்படி இருக்க? அது ஒரு பெரிய கதை சார். நீங்க வேற காலேஜ்ல இல்லையா? நான் வேற படிக்க போகல. எங்க அப்பா வச்சிருந்த சொத்தை எல்லாத்தையும் ரெண்டே மீட்டிங்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். ரெண்டே மீட்டிங்கா? ஆமா, இந்த பப்ளிக் மீட்டிங் பொதுக்கூட்டம் நினைச்சுக்காரங்க சார். அதுக்கு ஏது சார் அறிவு? வேற என்ன, இந்த ரேஸ் மீட்டிங் குதிரை பந்தயம்ல, அதுல கொண்டு போய் எல்லாத்தையும் குறைஞ்சு போட்டேன் கோவிந்தா. ஆமா சார், உங்களுக்கு சமாச்சாரம் தெரியாத உங்க ராமு இல்ல, ஆனா கிளாஸ்மேட் ராமு, அவன் வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனில வந்து பெரிய பதவியில இருக்கானா சார். 5000 ரூபாய் சம்பளம் சார். 5000 ரூபாய்? நல்லா இருக்கட்டும். கேட்டியா கோமதி, என்னுடைய ஸ்டூடெண்ட் ராமு பெரிய நிலைமையில இருக்கிறான். வெரி நைஸ் பாய், வெரி நைஸ் பாய். அவன் உங்க பேச்சு கேட்டு நல்லா படிச்சான், நல்லா மார்க் வாங்கினா, பெரிய பதவியில இருக்கான். நான் ஒன்னும் கேட்கல, அதனால இப்படி ஆயிட்டேன் சார். நான் இன்னும் உங்க பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா இருக்கு சார். இப்ப நீங்க எங்க போறீங்களோ என்னையும் கூட்டிட்டு போங்க சார், நானும் வரேன் சார். வா சிட்டி, வா. பரவாயில்ல சிட்டி, வேலைக்கு வந்த இடத்துல வாத்தியாராவது மாணவன் ஆகுது. நெக்ஸ்ட். நன்றி சார். உன் பேர் என்ன? என் பேர் சுந்தர். இல்லை சிட்டி பாபா சார. எவ்வளோ படிச்சிருக்கேன்? எஸ்எஸ்எல்சியில் வந்து 3 வருஷம் சார், இன்டர்மீடியட்ல வந்து 4 வருஷம். இல்லை 4 வருஷம் தான். பிஏக்கு போயிருந்தேன், காலேஜ்லேயே இருந்திருப்பேன், வெளியே வந்திருக்க மாட்டேன் சார். சரி சரி, இங்கே ஒழுங்காக வேலை செய்யணும் சார். நாளைக்கு வந்து வேலை சார். I'm sorry, செலக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, திரும்ப அடுத்த மாசம் தான். அடுத்த மாசமா சார்? அடுத்த மாசம் வரைக்கும் என்னால தாங்க முடியாது சார். சார் சார், எனக்கு இந்த பிடிக்க வேண்டாம் சார். எனக்கு அவர் கொடுத்துருங்க சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு பெரிய கோயில், எங்களுக்கெல்லாம் அவர் பெரிய கடவுள் மாதிரி சார். வேண்டாம் சார், வச்சுங்க சார், அவர் கொடுத்துருங்க சார். உன் பேர் என்ன? மூர்த்தி. எவ்வளவு படிச்சிருக்க? இனிமே தான் சார் படிக்க போறேன். நியூ இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள். என்ன பாரு, இனிமே தான் படிக்க போறேன்னு சொல்ற, கையில பைபிள் வச்சிருக்கிய? உன்னை பார்த்தா ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவன் தெரியுது. உன்னால சுரங்கத்துல வேலை செய்ய முடியுமா? இட்ஸ் ஆல் ரைட், உன்னை நான் ஆபீஸ்ல அட்டெண்டரா போட்டுக்கிறேன். மாசம் 75 ரூபாய் சம்பளம். நாளைக்கே வந்து வேலையில சேர். சார் தேங்க்ஸ் சார். சே, நல்ல வேலை சார். அதை விட அதிகமான வார்த்தை ஏதாவது இருந்ததா அதை நீங்க வச்சுக்கீங்க சார். நீங்க மூர்த்தி, ஜஸ்ட் மினிட். சரி, வேண்டாம் சார். பரவாயில்லப்பா, அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. நன்றி சார். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஐம் சாரி. அடுத்த மாசம் கிடைச்சது. தேங்க்ஸ். கோமதி, 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 எனக்கு சுரங்கத்துல வேலை கிடைச்சிருச்சுமா. இதப்பா 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. கடவுளின் சோதனைக்கு ஒரு முடிவு வேண்டாமா? ஆமா கோமதி, துன்பத்தின் அஷ்டமனத்துல இன்பம் உதயமாய்த்தானே தீரணும். கோமதி, சுரங்க இன்ஜினியர் ரொம்ப நல்லவர், அவருடைய உதவியை கொண்டே உன் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம்னு பாக்குறேன். மாமா, நீங்க ரொம்ப களப்பா இருக்கீங்க, கொஞ்சம் காஃபி கொண்டு வரட்டுமா? ராமு, உனக்கு தெரியுமா? சொல்லுமா, உனக்கு தெரியுமா? ரொம்ப நாளா தெரியும் மாமா. ஐயோ,
எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மகாரா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ அவளைத்தான் விரும்புறேங்கிறது எனக்கு தெரியாம எந்த பொண்ணையும் நீ கல்யாணம் செய்துக்க கூடாதுன்னு அவங்கிட்ட சத்தியம் வாங்கி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டனே பிரிச்சுட்டனே. குமதி குமதி என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. இப்பவே போய் அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்து. மாமா மாமா அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாமா. இப்பதான் நீங்க வேலையில சேர்ந்திருக்கீங்க, அதோட அவர் எங்க இருக்கார் எப்படி இருக்கார் அதெல்லாம் சரிவர தெரிஞ்சிட்டு போறது நல்லது இல்லையா? ஆமாமா ஆமா. ஆனா கோமதி ஒண்ணு மட்டும் உறுதி, என் ராமு எனக்கு நல்லா தெரியும். அவ எங்க இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உன்னையும் மறந்திருக்க மாட்டான், என்னையும் மறந்திருக்க மாட்டான் இல்லையா ராமு? கங்க்ராச்சுலேஷன் ராமு, உங்க ஆராய்ச்சினாலையும் உங்க திட்டத்தினாலையும் நம்ம மைனிங் சிண்டிகேட்டுக்கு பல லட்சம் ரூபாய் லாபம் வந்து, அதனால உங்களையும் நம்ம சிண்டிகேட்ல ஒரு பார்ட்னர் ஆக்கி, நாட் ஒன்லி தட் உங்க சம்பளத்தையும் 4000 ரூபாய் ஆக்கி இருக்கிறோம். மிஸ்டர் வின்சென்ட் தேங்க் யூ வெரி மச், தேங்க் யூ வெரி மச். நோ மிஸ்டர் ராமு, வி ஹேவ் டு தேங்க் யூ. இனிமேல் நம்ம சுரங்கங்களுக்கு எல்லாம் நீங்க தான் டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ், என்னை போலவே நீங்கள் ஒரு பாஸ் முதலாளி. டேக் யுவர் சீட், கம் ஆன், டேக் இட் ஈஸி, கம் ஆன், விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். மூர்த்தி நான் அவசரமா சுரங்கத்துக்கு போறேன், நான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடு. அப்படியே இந்த சாரீஸ் வடையை வீட்டுல கொண்டு போடு சார். யாருங்க வீட்டுல? யாரது, என்ன வேணும்? ராதா ராதாவா? ஆமா, நீ யாரு? யார் நீ? என்ன கேள்வி? அதுவும் யாரிடமிருந்து? உன் மயக்கத்தால் பதவி இழந்து தரமிழந்து மானமிழந்து நிற்கிறேன். உன்னை நான் கொண்டதாக கைது செய்யப்பட்டு அதன் விளைவாக தாயை இழந்து ஊர் புறந்து இங்கு கூலி வேலை செய்கிறேன். வானத்திலிருந்து மண்ணுக்கு என்னை உருட்டி தள்ளிய நீ கேட்கிறாய் நான் யார் என்று? யாரப்பா நீ? ஏன் இப்படி முழிச்சு பாக்குறேன், ஏன் பேசாம இருக்கே? ஐயோ வலையெல்லாம் உடைச்சிட்டியே. நீ ராதா தானே? ஆமா, ஏன் இப்படி கேக்குறேன், உனக்கு பைத்தியமா? பைத்தியத்தா? இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? புடவையும் வளையலும் உனக்கு வாங்கி வர வேண்டியவன் தான், ஆனால் இன்று ஒரு கூலி போல் அவைகளை சுமந்து வந்திருக்கிறேன். ஏன் பேசாம இருக்கே? அப்படியெல்லாம் பார்க்காதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு பயம்? ஐயோ ஏன் அடரே, நான் உன்ன ஒன்னும் சொல்லலையே பாவம். ஐயோ மீன் எல்லாம் துடிக்குதே. Thank you.
போயிட்டாரு. உத்தியோகம்னா இதெல்லாம் உத்தியோகம். ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்துல வந்திருக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் இருந்தா என்ன ஆறுது? பிளாட்பாரமா சுரங்கமா கண்ட இடத்துல தூங்க வேண்டியது இருக்கு. இப்படி மனுஷன் வாழ்க்கை. Don't disturb me, please. Nuisance. And the stenographer, Stella, le, avala arupchittu or coffee unu kondar. என்ன வேற வேலை செய்வார சார். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன இங்க இருக்கு சார். சார் என்ன மாதிரி இழுக்கிறேன். ஸ்டீவன்ஸ் இல்ல ஸ்டீவன்ஸ் யாரே ஸ்டீவன்ஸ் ஸ்டீவன்ஸ் என்ன அவருக்கு திருச்சி முகமாவே இருக்கு சொல்லிருக்கார் சார். அதாவது இந்த கல்டிவேட் ஃபேஷன் ஆஃப் தி ஸ்மைலி ஃபேஸ். சார் 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 என்னப்பா போட்டது என் கூட உனக்கு இருக்கியா சார். கொடுக்கமா இருக்கு சார். என் உயிர் எடுக்காத தயவுசெய்து வெளியே போக்கார். நீங்க வரீங்களா சார்? ராஜா நீ மோட்டார் ஓட்டிக்கிட்டே இரு, நான் மேலே போய் பாக்குறேன். ஓ தெரியுமா. சரியான நேரத்துல காப்பாத்த முடிஞ்சதே. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே காயம் பட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நான் உடனே டாக்டர் அனுப்புறேன். சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? ஏன் மாமா இப்படி எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறீங்க? நீங்க வாழணும், வாழ்க்கையில இவ்வளவு சலிப்பு இருக்க கூடாது. கோமதி, கடந்து போனதை மறக்க தெரியணும். இல்லைன்னா இனிமே நடக்க போறது நல்லதாயிருக்குங்கிற நம்பிக்கையாவது வேணும். ரெண்டும் இல்லாட்டி போனா இங்க சலிப்பு தான் மிஞ்சும். மாதா உடல் சலித்தாள், வல்வினையே என் கால் சலித்தேன்.
வேதாவும் கைசலித்து விட்டானே. நாதா விருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா. கதையும் தெரியாதுப்பா. ஐயே, என்னதான் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணும் தெரியாது. சரி, ஒரு பாட்டாவது பாடுங்க மாமா. பாட்டா? பாடுறேப்பா, பாடுறேன். இளம் கீற்றினிலே தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னை தானே சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தானே சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கு?
அறியாது உங்களுக்கு எல்லாம் கலங்கிற விளக்கமாயிருந்த உங்க கண்களா இப்படி இருளடைஞ்சு ஒளியிழந்து இருக்கு. இது என்ன கோலம்? ஐயோ, இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாயிரானே, இந்த பாயிரானே. எதுக்காகவா உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா? லட்சிய புருஷனான ப்ரொஃபசர் கிருஷ்ணரையே கணவராக அடையணும்னு நான் சபதம் எடுத்தேன். இல்ல ராதா, அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணா செத்து போயிட்டு அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணன் மறுபடி பறக்கவே மாட்டாராதா? கடந்த ஜென்மம் கடந்து விட்டது, இனிமேல் நீ இந்த புதிய ஜென்மத்தின் சட்டத்திட்டப்படி தான் வாழவே முடியாது. உன்னை அம்மா என்று அழைக்கும் இந்த குழந்தையை மறந்து விடாதே. நீ ஞாபகம் இல்லாமல் இருக்கும் போது உனக்கு ஆதரவு அளித்த சங்கரின் வீட்டில் தான் நீ இன்னும் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. போ, போ. உங்களை விட்டு போக முடியாது. முடியாது, முடியாது. நான் போகிறேன். மிஸ்டர் ராமு, மைனிங் சிண்டிகேட் பார்ட்னர் மிஸ்டர் வின்சென்ட் உங்க திறமையை பத்தி ரொம்ப பிரமாதமா எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். இவ்வளவு யங் ஏஜ்ல இந்த சுரங்கங்களுக்கெல்லாம் பார்ட்னர் ஆகிறதுனா அது சாதாரண விஷயம் இல்ல. ஐ கங்க்ராச்சுலேட் யூ. ஐ ஆம் ரியலி ஆனர்ட் பை யுவர் விசிட். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சங்கர். தி மைன் இஸ் வெல் கெப்ட். பை தி பை, நான் நாளைக்கே ஊருக்கு போறான் இருக்கேன். அப்படியே? அதோட என் லட்சிய ப்ரொஃபஸருடைய படத்தை நான் படித்த காலேஜ்ல நானே திறந்து வைக்கப்பேன். வெரி குட், நீங்க நாளைக்கே ஊருக்கு போகலாம். தேங்க்யூ மிஸ்டர் ராமு. We are just nearing the mines. I see. Be careful. Babu! 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 Hey! Hey! Babu! Babu! Mr. 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 Babu! ராமு இப்ப ஒரு பெரிய லட்சாதிபதி, இந்த மைனிங் சிண்டிகேட் பார்ட்னர். ராமு, நீ லட்சாதிபதியா? நன்றாக வாழ வேண்டும். உங்க ஆசீர்வாதம் ராமு. பள்ளி ஆசிரியர்கள் எப்பவுமே பேராசைக்காரர்கள் அல்ல. வாழ்க்கையில் தங்கள் மாணவர்கள் அடையும் வெற்றி தான் ஆசிரியர்களுக்கு சொர்க்கம். ராமு, நீ வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டால் அதுதான் எனக்கு சொர்க்கம். ராமு, தானும் ஆசிரியர் அல்லவா? ஆமா, நீ எனக்கு என்ன குரு காணிக்க கொடுக்க போற? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? என் உயிரையே கொடுப்ப சார், என் உயிரையே கொடுக்குறேன். எனக்கு உன் உயிர் வேண்டாம், உன் உயிருக்காக இன்னொரு உயிர் காத்திருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ். ராமு, 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 I'm sorry, என் முதலாளி ராமு. ராமு, என் முதலாளி பதி, ராமு இப்போது பெரிய லட்சாதிபதி. நீ ஒரு பெரிய லட்சாதிபதியை மறந்து கொள்ள போகிறாய். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், நான் என்னைக்கும் உங்க மாணவர் ராமு தான் சார். தவறு ராமு, தவறு. நீ இப்போது மாணவ பருவத்தை கடந்து விட்டாய். என் என்றுமே என் கோமதியின் ராமுவாக இரு. ராமு, கடமை வழி நிற்பவர்களை ஆண்டவன் எப்போதுமே கைவிட மாட்டான். நான் உனக்கு கடமையை போதித்தேன், அதன்படி நான் நடக்கவில்லை. நீயோ கடமை வழி தவறாது நன்றாக படித்து நன்றாக உழைத்து இப்போது பெரிய பதவியில் இருக்கிறாய். நீ விரும்பிய பெண்ணையும் அடைய போகிறாய். தி பாத் ஆஃப் டியூட்டி, தி வே டு க்ளோரி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். வெகு நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறீர்கள். பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கும், பேசுகிறேன்.
எல்லாம் தெரிந்து விட்டது. இப்படிப்பட்ட துரோகம் நீங்கள் செய்யலாமா? ராதாவுக்கு ஞாபகம் சக்தி வந்துருச்சு. ஆமாடா தம்பி, உடனே நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வைக்க வேண்டியதுதான். முகூர்த்தம் எதுக்கம்மா? முகூர்த்தம் என்னுடைய சாவுக்கா? என்னடி ராதா உணர்ற? அம்மா, நான் உயிருக்கு மேலாக விரும்பியவரை என்னிடம் இருந்து பிரித்து விட்டீர்களே அம்மா. ஒரு உத்தமரின் வாழ்வை பொய் நாடகமாக்கி பாழாக்கி விட்டீர்களே. அந்த நாடகத்தில் ஞாபகம் இழந்திருந்த நானும் ஒரு முக்கிய பாத்திரம். நானும் ஒரு முக்கிய பாத்திரம். எல்லாம் ஓ நன்மைக்காக தானேம்மா செஞ்சோம். எதிய நன்மை? உடல் ஓரிடம் உள்ள ஓரிடம் என்று வாழ்வதா என்னுடைய நன்மை? அம்மா, உங்களுடைய பேராசைக்கு என்னுடைய வாழ்வை பலியாக்கி விட்டீர்களே அம்மா, பலியாக்கி விட்டீர்களே. ஆனால் என்னை கடவுள் கைவிடவில்லை. நான் அவரை சந்தித்து விட்டேன். அந்த கிருஷ்ணன் எங்கேயுமா வந்துட்டான்? ஆமா, நீங்கள் என்னை கொன்று விட்டீர்கள். ஆனால் அவர் எனக்கு மறுபிறப்பு கொடுத்து விட்டார். உனக்கு மறுபிறப்பு தந்ததே சங்கரடி சங்கர். ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி உனக்கு வைத்தியம் பண்ண அவர் இல்லாட்டி நீ பிழைச்சிருக்கவே மாட்டேன். உங்க வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கலாமா? என் மீதுள்ள ஆசையா? கிருஷ்ணன் பதவி இழந்து அந்தஸ்து இழந்து இன்று ஒரு சாதாரண வேலைக்காரனாக நிற்கிறார். நீங்கள் அவருக்கு செய்த கொடுமைக்கு என் கண்ணீரா, என் அன்பான், என் சேவையால் தான் நான் ஈடு செய்ய முடியும். நான் ஈடு செய்ய முடியல. இப்ப நீ என்ன செய்ய போற? பணத்தாசை பிடித்த உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். நம் கோமதிக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து விட்டேன். இனிமேல் அவள் ஆனந்தமாக வாழப்போகிறாள். என் வேலை முடிந்து விட்டது. இதோ நான் உன்னிடம் வந்து உன் காலில் வீழ்ந்து நான் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். இதோ வருகிறேன் அம்மா. இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவனின் கட்டளையாக இருந்திருந்தால் அன்று நீ ஏரியிலே மூழ்கி இருக்க மாட்டாய். நான் குற்றவாளி குண்டிலே நின்றிருக்க மாட்டேன். என் தாயும் என்னை விட்டு போயிருக்க மாட்டாள். நான் உங்களை பிரிந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவன் கட்டளையாக இருந்தார். நான் இழந்திருந்த ஞாபகத்தை எனக்கு திருப்பி கொடுத்திருக்க மாட்டான். சங்கரின் குழந்தைக்கு ஒரு நிழல் தேவை. வீண் பிடிவாதம் செய்யாதே. உள்ளமும் உடலும் உங்களை விரும்பு போல் பேருக்காக மட்டும் நான் எப்படி சங்கரின் மனைவியாக வாழ முடியும்? ஆதரவளித்த ஒரு உத்தமருடன் கபட வாழ்க்கை நடத்துவதுதான் கற்பவழியா? நீங்களே சொல்லுங்கள். வாழும் பயணத்தில் தான் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டீர்கள். சாவு பயணத்திலேயாவது எனக்கு அந்த பாக்கியம். என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க.
ஆக வேண்டிய நீ வாழ வேண்டியவள் ராதா, நீ வாழ வேண்டியவள். உங்களை கடைசி முறையாக கேட்டுக் கொள்கிறேன், தயவு செய்து இப்போதாவது உங்கள் மனதை மாற்றிக் கொள்ளிவிடும். வாழ்ந்தால் இருவரும் சேர்ந்து வாழ்வோம், விட்டால் இருவரும் சேர்ந்தே வாழ்வோம். மிஸ்டர் கிருஷ்ணன், உண்மை காதலின் முடிவு மரணம் தான் என்பது உங்கள் விஷயத்திலாவது பொய்யாகட்டும். நான் வீட்டுக்கு போன பிறகு தான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்தது. எனக்காக, என் குழந்தைக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். வருங்கால மாணவ சமூகத்துக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். ஆமாம், நீங்கள் வாழத்தான் வேண்டும். பாருங்கள் பாருங்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். என்னுடைய ஆசிரியராக இருந்த போது இந்த அறிவாலயத்திலிருந்து உங்களை பிரித்தவள் நான் தான். என் கணவரான பிறகு உங்களை மறுபடியும் இங்கு அழைத்து வந்து அதற்கு பிராயச்சித்தம் தேடிவிட்டேன். உங்கள் கடமையாற்றிச் செல்லுங்கள். அருமை மாணவர்களே, இந்தியாவின் எதிர்கால சிற்பிகளே, இந்த நாட்டின் மூத்த செல்வர் மறைந்து விட்டார். அறிவுச்சூரியன் அஸ்தமித்து விட்டது. இருட்டிலே திசை தெரியாமல் தவிக்கும் நாம் இனி என்ன செய்யப் போகிறோம்? அருமை மாணவர்களே, இந்த கடமை வீரன் உருவத்தை இதயத்திலே நிறுத்தி வைப்போம். இந்த நாட்டிலே இருக்கும் மலைக்கட்டுகள், தொழில் கேந்திரங்கள் எல்லாம் ஆலயங்கள். அங்கே நாட்டின் எதிர்காலத்தை நினைத்து பணிபுரியும் உத்தமர்கள் எல்லாம் நடமாடும் தெய்வங்கள் என்று நம்பிய நம் நேருவுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை உழைப்பு. உழைப்பு, ஓயாத உழைப்பால் உலகத்திலேயே சிறந்த தலைவரானார் நேரு. மாணவர்களே, உங்கள் உழைப்பால் நமது பாரதம் உலகத்திலேயே சிறந்த நாடாக வேண்டும். நமது மூத்த சகோதரர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்பதை பொய்யாக்குவோம். அவர் நம் இதயத்திலே உறைந்து விட்டார் என்பதை மெய்யாக்குவோம். மனிதகுல மாணிக்கமாம் நேருவின் கட்டளையே ஆண்டவன் கட்டளை என நினைத்து பணிபுரிவோம். ஜெய் ஹிந்த்!